மகளே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஜவான் திரைப்படத்தினுடைய அந்த செகண்ட் சிங்கிளுக்கான அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ சாங்கோட டைட்டில் பார்த்திங்கன்னா ஐயோடான்னு சொல்லிட்டு, ஸோ இந்த சாங்கை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் அவர்கள் தான் பாடியிருக்காங்க. அண்ட் மியூசிக்கும் நம்ம அனிருத் அவர்கள் தான். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மூணு லாங்குவேஜிலும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக பாடியிருக்காங்க. அண்ட் மேக்கிங் வீடியோவில் பார்த்தேன் அந்த சாங்கை பார்த்து, ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் தனித்தனியாக ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது எப்படி ஷூட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் எடுத்துருவாங்க, அதுக்கடுத்து தமிழில் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தெலுங்கில் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாங்கையும் பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அது உண்மையிலே சூப்பரான விஷயம். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சாங்கோட ஒரு டப்டு வெர்ஷனாக பார்க்காம அந்த லிப்சிங்கில் பார்த்திங்கன்னா கரெக்டாக மெரிஜாகும். ஸோ அந்த விஷயத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரமாக அந்த சாங்ஸ் விஷுவலைசிங்கும் சரி, அந்த லிரிக்ஸிலும் சரி, நிறைய கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. ஸோ ஃபஸ்ட் போயிட்டு நம்ம சாங்கை பார்ப்போம். பார்த்துட்டு வந்து நாங்கள் வீடு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ப்ளே பண்ணுவோமா? 3, 2, 1, go. வேற பார்த்தா யாருன்னா 60 வயசுன்னு சொல்லுவாங்களா? சரி, செம்மையா இருக்குதே. கண்ணு ஊறுதே, மண்டை மாறுது. நிருத்தரோட வாய்ஸ் மெலடி கிங்கு யானி. ஒரு மாதிரிதான் ஏறுது. சூப்பரா இருக்குங்க. ஓ, நைனிகா இவங்கள வேற போட்டிருக்காங்களா? இவங்களும் இருக்க இருக்க எங்காய் தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம நயன்தாரா தரோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு, ஆனால் ஒரு ஒரு மாதிரி வைப் பண்ணுதுங்க சாங். சூப்பராக இருக்கு. காஸ்டியூமர் யாருப்பா? வேற லெவல் காஸ்டியூம்லாம். ஓகே, சாங்க நம்ம கேட்டு முடிச்சுட்டேங்க. செம்ம வைப்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது சாங். ரொம்ப பெருசாக ஆகாகலாம் இல்லை, ஆனால் சாங் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் நல்லா வைப் பண்ணக்கூடிய சாங்காக இருக்குது. இந்தமாரி சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அனிருத் கிட்ட வந்து நிறைய நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பாலிவுட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக வரும்போது, ஸோ ஒரு ஒரு ஸ்டேட்ஸில் இருக்க ஆடியன்ஸும் வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராகவே போட்டிருக்காருன்னு சொல்லலாம். நீட்டாக இருக்குது. அண்ட் விஷுவலைசிங்கும் சூப்பர். அண்ட் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அவங்களோட காஸ்டியூம்ஸ் இருக்குல்ல, வேறு லெவலில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ஷாருக்கான் அவருடைய காஸ்டியூம் ஆகட்டும், நம்ம நயன்தாரா மேடம் ஸோ அவங்களுடைய காஸ்டியூம் ஆகட்டும், ரொம்ப அழகாக சொல்லி சொல்லி சாங்குக்கு ஆப்டாக எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்டியூமை பயங்கரமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. சில சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செட் ஒர்க் போட்டு எடுத்திருக்காங்க. சில சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைவ்லியாக பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்ஸ்லேயே போயிட்டு டேரெக்டாக எடுத்திருப்பாங்க போல். அந்த விஷயத்தில் சூப்பராக இருக்குது. 3 மினிட்ஸ் 8 செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க, பட்
படத்தில் விஷுவலைசிங்காக பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருங்க, நல்லா வைப் பண்ணக்கூடிய ஒரு சாங். அண்ட் தமிழில் பார்த்தாச்சு, அண்ட் ஹிந்திலையும் கேட்கணும். ஏன்னா ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜித் சிங் அவர் பாடியிருக்காரு. அவர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எப்படி நம்ம அனிருத் வந்து ஒரு 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 விதமான மெலடி வாய்ஸ் இருக்கேன், ஷிட்ஷிகிராமுக்கு ஒரு ஒரு மெலடி வாய்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தி பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜித் சிங் பார்த்தீங்கன்னா இந்த லவ் ட்ராக் பாடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆள். ஸோ அதனால் அந்த சாங்கும் கேட்டாகணும். ஸோ மொத்தத்தில் சாங் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அண்ட் வேறு லெவல்னு தான் சொல்லணும். அண்ட் நீங்களும் போய் சாங்கை கேளுங்க. அண்ட் ஸோ ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஸோ தான் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.